எல்லோருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யா, நான் எப்பவுமே சொன்ன மாதிரி தான், நான் வந்து இங்கே தான் சென்னையில் தான் படித்தேன். எங்கள் அப்பா இங்கே தான் பிறந்தார், இங்கே தான் படித்தார். ஸோ நான் இந்த ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு படம் பண்ணுவேன், இவ்வளோ பெரிய படம் பண்ணுவேன். அது வந்து தெலுங்கு, தமிழ், மலையாளம், ஹிந்தி, ஆல் இண்டியா, இன்டர்நேஷ்னல், இந்த மாதிரி எல்லாமே வந்து எப்பவுமே மைண்டில் இல்லை. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்லணுன்னா, நான் என்னோடய ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது லைக் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் வம்சி சார், பிரமோத் சார் அண்ட் விக்கி அண்ணா, ஸோ அவங்க 3 பேர் என் ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் என்னை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ்க்கு நான் ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன சொன்னாலும் ஆக்சுவலி கம்மியாக இருக்கும். லிட்ரலி வந்து நான் ஸ்பீச்சஸ் அந்த விஷயத்தில், எதுக்குன்னா நம்ம கதை சொல்லுவோம் இந்த மாதிரி லைக் நான் ஹாலிவுட்னு ஆக்சுவலாக பெருசாக எடுக்க மாட்டேன். ஏன்னா எவ்ரி ஸ்டோரி வந்து எல்லா ஸ்டோரி லைக் பிக் ஸ்டோரி, ஸ்மால் ஸ்டோரின்னு ரெண்டு தான் இருக்கும். ஆக்சுவலி ஒரு நல்ல ஸ்டோரி, ஒரு கெட்ட ஸ்டோரி, பேட் ஸ்டோரி அண்ட் குட் ஸ்டோரி. ஸோ ஐ வாண்ட் டு டெல் எ ஸ்டோரி. அந்த ஸ்டோரினு வந்து எல்லோரும் நம்பி இது நல்லா இருக்கும், நம்ம எடுத்தா இந்த படம்னு சொல்லிட்டு அவங்க நம்பிட்டு இந்த வே தே மோட்டிவேட்டட் மீ ஆர் தே டுக் மீ ஃபார்வர்ட் இஸ் லைக் ரியலி அமேசிங். அதுக்கப்புறம் முக்கியமானவர் வந்து பிரபாசண்ணா. ஸோ பிரபாசண்ணா பற்றி சொல்லணுன்னா ஆக்சுவலாக அது வந்து நான் எப்பவுமே வந்து எனக்கு கேட்டுட்டு இருப்பாங்க, பிரபாஸ் சார் கூட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சின்ன குழந்தை 3D பார்க்கும்போது அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆள் ஃப்ளைட்டில் போகும்போது அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு. பிரபாசனோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஆக்சுவலி எனக்கு அவர் வீடு வந்து என் வீடு மாதிரி. ஆக்சுவலி என்னோட என் வீடோட அவர் வீட்டில் தான் நான் நிறைய இருப்பேன் ஆக்சுவலி. ஸோ நான் 1 o'clock ஆஃப்டர்நூன் போனேன்னா அவர்கிட்ட அப்படியே கதை பற்றி பேசிட்டு, அதை பற்றி பேசி எல்லாமே பேசி 4 மணிக்கு 5 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வருவேன். ஸோ அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க, ரீ நீ ஆக்சுவலி அங்கேயே இந்த இருக்கலை, படம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனக்கப்புறம் திருப்பி வந்துரு. ஏன்னா நான் வீட்டில் எப்போ பார்த்தாலும் நான் பிரபாசனை ஃபோன் பேசிகிட்டு இருப்பேன், பிரபாசனை கூட இருப்பேன். எப்போ பார்த்தாலும் அவர் பற்றி தான் இந்த 5 வருஷம் என்னோடய இருக்குது. பாகுபலி ஆக்சுவலாக அவங்க 4 வருஷம் பண்ணாங்க, ஆனால் நான் பிரபாசனை கூட 5 வருஷம் இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ நான் ஐ ஃபீல் தட் பிரபாசனை வந்து என்னோடய லைக் இஸ் பார்ட் ஆஃப் மீ, லைக் ஈஸ் டிஸ்கிரைப் பண்ண முடியாத ஒரு எமோஷன் ஆக்சுவலி எனக்கு. ஸோ சாஹோ பற்றி லைக் வென் வி வாண்டட் டு லைக் ரிலீஸ் த மூவி, லைக் வாண்டட் டு டூ ஆல் திஸ் திங், the first thing is like songs are very integral part of the movie. எனக்கு மதன் கார்கி சாரோட நான் என்ன லைக் எனக்கு லிரிக்ஸ் புரிய அளவுக்கு தமிழ் என்ன தெரியுமோ தெரியல, பட் மதன் கார்கி சாரோட when he wrote one song in பாகுபலி. ஸோ லைக் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஹூ ஒன் டே வி வர் சிட்டிங் அண்ட் ஆக்சுவலி ஹி வாஸ் எக்ஸ்பிளைனிங் மீ அந்த சாங் லிரிக்ஸோட மீனிங் வந்து எனக்கு உட்காந்து அவர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சொல்லும்போது அந்த ஒரு ஒரு வேர்டில் அவங்க லைக் ஒரு ஒரு வேர்டில் ஒரு ஒரு கதை இருக்குது. ஆக்சுவலி சீரியஸாக சார், லைக் ஆன் பார் பாகுபலி தெலுங்குல எப்படி இருக்கோ லைக் சேம் திங் நீங்கள் யூ காட் இன் தமிழ் சார். சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் ஹிம், தட்ஸ் அண்ட் நான் அவர் இந்த படம் பண்ணுவாரா இல்லையான்னு தான் எனக்கு இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ ஒன் வென் ஐ கால்ட் ஹிம் ஷுவராக பண்ணிடலாம் சுஜித் லைக் சூப்பர்வான்னு சொல்லும்போது. ஸோ ஐ ரோட் 3 songs இன் திஸ். ஐ எம் ரியலி ரியலி தேங்க்ஃபுல் டு யூ சார். லைக் 3 வெர் லைக் ரியலி அமேசிங் அண்ட் பீப்புள் ஆர் சேயிங் தமிழில் ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி, ஹிந்தியோட தெலுங்குவோடன்னு சொல்லிட்டு நிறைய காமெண்ட்ஸும் படிச்சிருக்கேன் ஆக்சுவலி. அண்ட் விக்னேஷ் சிவன், ஹீஸ் லைக் மை பிரதர் ஆக்சுவலி சீரியஸ்லி. ஈவன் தோ வி டென்ட் மீட் சோ மெனி டைம்ஸ், பட் எங்களுக்குள்ளே ஏதோ தெரியாத ஒரு கனெக்ஷன். லைக் எப்போ ஃபோன் பேசினாலும் ஏதோ வாமிச்சு இது பண்ணிடலாம், அதில் அந்த ஒரு சின்ன லைக் ஒரு பிரதர்லி ஃபீலிங் இருக்கும் அவர் கூட. ஸோ வென் ஐ தாட் இந்த மாதிரி ஒரு சாங் எழுதும்போது ஒரு பேட் பாய்ஸ், பிகாஸ் ஐ ஹவ் சீன் ஹிஸ் மூவிஸ் நானும் ஓடிதானாலும் லைக் த வே ஹி ரைட்ஸ் அந்த வேரி ரைட் லிரிக்ஸ் ஆல்சோ இட்ஸ் ரியலி அமேசிங். அது ரொம்ப ரேரான ஒரு டேலண்ட் காம்பினேஷன் சொல்ல முடியும். ஏன்னா டைரெக்ஷன் பண்ணிவிட்டு லைக் லிரிக்ஸே எழுதுறது வந்து ரியலி சூப்பர் ப்ரோ, யூர் அமேசிங். அண்ட் பேட் பாய் சாங் லைக் அவர் லைக் ஹி ஹஸ் டன் லைக் சூப்பர் ஜாப்னு சொல்ல முடியும். எதுக்குன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஐ லைக் ஐ லவ் த பேட் பாய்ஸ். என் பிளேஸ்லேயும் வந்து நான் தமிழில் தான் ஃபஸ்ட் வச்சுருப்பேன் ஆக்சுவலி. தேங்க்ஸ் அலாட் ப்ரோ. அண்ட் இப்போ ரிலீஸ் பண்ண போகிற சாங்கு பற்றி சொல்லணுன்னா உண்மை எது போயிதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மதன் கார்கி சார் சொல்லியிருக்காரு. எல்லா லாங்குவேஜஸ்லேயே வந்து பேபி ஒன் டெல் மீ அண்ட் சொல்லிட்டு வி ஹேட் அ இங்கிலீஷ் ஹுக் லைன் ஆல் த டைம். ஸோ 2 இயர்ஸாக வந்து நாங்கள் அந்த இங்கிலீஷ் ஹுக் லைனே பிடிச்சிட்டே இருந்தோம். ஸோ திடீர்னு வந்து மதன் கார்கி சார் ஃபோன் பண்ணிட்டு நம்ம இது தமிழ் ஹுக் லைன் போடலான்னு சொல்லும்போது
ஐ ரியலி சர்ப்ரைஸ். எதுக்குன்னா லைக் ஈவன் மை லைக் தெலுங்கு ரைட்டர் ஆல்சோ யூ நெவர் ஆஸ்கிங் பிகாஸ் இட் ஆல் ஹிந்தி இங்கிலீஷ் வேர்ட் இஸ் குட் சார் வில் கோ வித் இட். பட் அந்த ஒரு ஐடியா கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். யூ வில் சி த சாங் அண்ட் யூ நோ வை இட்ஸ் வை சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் பிகாஸ் வி டுக் சோ மச் டைம். ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்கிற மாதிரியே நாங்கள் இந்த சாங்குக்கு ஒரு ஒரு டைம் கொடுத்து ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு ஒரு ரியல் லொக்கேஷன்ஸ் விஎஃப்எக்ஸ் லைக் நிறைய விஷயம் இதுக்குள்ளே வந்து நாங்கள் எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சங்கர் மாதேவன் சார் ஹூ ஹாஸ் கம்போஸ் திஸ் சாங். ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு ஹிம் பிகாஸ் ஏன்னா இந்த சாங் வந்து படத்தோட சோல்ன்னு சொல்லலாம். த வே தே ஹவ் காட் த சாங் அண்ட் த வே இட்ஸ் சீன் அந்த மூவி நோ இட்ஸ் சோ சோ இன்டெக்ரல் பார்ட். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் சாங். தேங்க்யூ.